11th standard, exercise 2.10, question number 4. Share the region given by the linear inequality 2x plus 3y less than or equal to 35, comma, y greater than or equal to 2, comma, x greater than or equal to 5. So first inequality எடுத்துக்குங்க. First inequality 2x plus 3y greater than or equal to 35. First inequality change பண்ணும் equal கு. அப்பா, let 2x plus 3y equal to 35. X-intercept. X-intercept அப்படினா y equal to 0 கொடுப்பா. Y equal to 0 கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? X-ோட value கிடைக்கும் அப்படினு பார்த்தோம் அப்படினா தாராளமா கிடைக்கும். ஆனா எப்படி இருக்கும் அப்படினு பார்த்தா 35 divided by 2 அப்படினு சொல்லி கிடைக்குது. அப்ப நான் y க்கு பதிலா என்ன கொடுக்கறேன்? 1 கொடுக்கறேன். சோ போட்டு y equal to 1. X-intercept வச்சும் போடலாம். கரெக்ட்டா வரும். Y க்கு பதிலா 1 கொடுக்கறேன். அப்ப 2x plus 3 into 1. அப்ப 3 equal to 35. அப்ப 2x plus 3 equal to 35. அப்ப 2x equal to 32. ஏனா 35 இந்த பிளஸ் த்ரீ வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும் மைனஸ் த்ரீ ஆகும். அப்போ 35 மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு 32. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 32 டிவைடட் பை 2 16. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்குறேன். எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்கும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்க, 2 இன்ட்டு 1 பிளஸ் 3 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 35. 2 பிளஸ் 3 ஒய் ஈக்குவல் டு 35. அப்போ 3 ஒய் ஈக்குவல் டு 2 33. எப்படின்னா 35 மைனஸ் 2 33. அப்போ ஒய் ஈக்குவல் டு 33 டிவைடட் பை 3. ஒய்யோட வேல்யூ ஈக்குவல் டு 11. ஸோ இப்போ வந்து கிராஃப் வேல்யூ சப்ளை பண்ணுங்க. இப்போ கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லைன் போட்டிருக்காங்க ப்ளூ கலர். இந்த லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ 2. அப்போ ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்னா இங்கே இந்த ஒய் ஈக்குவல் டு என்ன அது கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 2 விட அதிகம். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 2 இது கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 2 கிரியர் லைன் கிரிக்கலா. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் 5 வந்து எக்ஸுக்கு இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி என்ன பண்ணிருக்கேன் ஒரு லைன் வந்திருக்கேன். இப்போ இந்த டைம்ஸ் பார்த்தோன்னா எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 5. இப்போ பாருங்களேன் இதில் ரீஜியன்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க, y greater than or equal to 2. அப்போ ஒய்யோட வேல்யூ 2 விட அதிகம். 2 விட அதிகம்னா இப்படி மேல் பக்கமாக போகும். ரீஜியன்ஸ்லாம் எங்கே இருக்கும்? மேலே. இங்கே என்ன இருக்கும்? ரீஜியன். ஓகேவா? அடுத்து எக்ஸோட வேல்யூ 5 விட அதிகம். எக்ஸோட வேல்யூ 5 விட அதிகம்னா இந்த பக்கம் தான் போகும் சரிங்களா? கம்மின்னா போகும் இந்த பக்கம் போயிருக்கும். அதிகம் அப்படிங்கிறதால எங்கே இப்போ எக்ஸும் ஐயா எங்கே இன்டர்செக்டாக இருக்குது? இந்த ரீஜியன்ஸில் தான் இன்டர்செக்ட் ஆகுது. இது ரெண்டு தான். அடுத்து தேர்ட் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அந்த பாயிண்ட்ஸை நம்ம பிளாட் பண்ணணும். எக்ஸ் 16 அப்படிங்கும்போது ஒய் ஈக்குவல் டு 1. அப்போ 16,1 இங்கே இருக்குது. அடுத்து எக்ஸோட வேல்யூ 1ங்கும் போது ஒய் ஈக்குவல் டு 11. அப்போ எக்ஸுக்கு 1 கொடுக்கும்போது ஒய் ஈக்குவல் டு 11 அப்படின்னா இங்கே வரும். அப்போ இந்த பாயிண்ட்ஸ் ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு லைன் என்ன பண்ணுங்கள்? ஆர்டர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கான இன்இக்வாலிட்டி என்னன்னு பாருங்கள், 2x ப்ளஸ் 3y லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 35. லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இங்கே கொடுக்கும்போது கிரேட்டர் தன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கிரேட்டர் தன் கிடையாது. இங்கே என்ன வரணும்? அந்த இடத்துல வர வேண்டியது லெஸ் தன் வந்திருக்கணும். இந்த இடத்துல தப்பு. இந்த இடத்துல என்ன வரணும்? கிவன் சம்ல கொடுத்துருக்கிறது லெஸ் தன் ஆர் ஈக்குவல். இப்போ லெஸ் தன் ஆர் ஈக்குவல்னா என்ன மீனிங்? கிரேட்டர் தன்னா மேலே போயிருக்கும், அதே லெஸ் தன்னா கீழே வரும். அப்போ கீழே வரும்போது இந்த பக்கம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 5 இங்கே தான் இருக்குது. ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2 இங்கே இருக்குது. இந்த டேர்முக்கும் இங்கே இருக்குது. அப்போ மூணுமே இன்டர்செக்ட் ஆகிற இடம் இது இன்டர்செக்ட் ஆகிற இடம் இதுதான். அப்போ எனக்கு என்ன இருக்கும்? இந்த மூணுமே இன்டர்செக்ட் ஆகிற இந்த லைன் தான் எனக்கு என்ன இருக்கும்? ஆன்சர்ஸாக இருக்கும். இந்த லைன் தான் நமக்கு என்ன இருக்கும்? ரீஜியன்ஸாக இருக்கும். அப்போ இதுதான் நமக்கு தேவையான ரீஜியன்ஸ் சரிங்களா? இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இருக்கும். இந்த பக்கம் இருக்கும், இந்த சைடு இருக்குது, இதில் எக்ஸ்டெண்ட் ஆகும். இதில் பக்கம் பார்த்தோன்னா இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயுமே இந்த சைட் காமன் வேல்யூ, மூணுத்துமே காமனாக வேல்யூ எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இருக்கும். அப்போ இது மட்டும்தான் நமக்கு ஆன்சர். தேங்க்யூ.